இது உங்களுக்கு அப்புறம் கற்பிப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப் சப்மிட் பார்ட் 3. பார்ட் 3னா ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸ்கோட்லேருந்து எப்படி அப்லோட் பண்ணி எக்ஸ்கோட்லேருந்து அப்புறம் ஆப் ஸ்டோர் கனெக்ஷன்ஸ்லேருந்து எப்படி சப்மிட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ப்ரொவிஷனல் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து சிக்னேச்சர் அண்ட் கேப்பபிலிட்டிஸில் இங்கே வந்து என்னோடய டீட்டெயில்ஸ் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரெஃபரன்ஸில் போயிட்டு அக்கௌண்ட் செக்ஷனில் உங்களோட அக்கௌண்ட் என்ன ஆப்பிள் அக்கௌண்ட் இருக்கோ அந்த ஆப்பிள் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே ப்ரெஸ் பண்ணி, சாரி, இந்த ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆப்பிள் ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் லாகின், நார்மல் லாகின் தான், நார்மல் லாகின் செக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ டவுன்லோட் மேனுவல் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ என்னென்ன ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆச்சுன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடும். ஸோ இப்போ ஆப் டெவலப்மெண்ட் வந்து நெட்டன் இது நேற்று க்ரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்எலிஜிபிள்னு இருக்குது, பட் ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னபிள் ஆகிட்டு டெவலப்பர் வந்து இன்எலிஜிபிள் ஆகிடும். ஸோ அதனால் இதை பற்றி நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஏன்னா நம்ம வந்து ப்ரொவிஷனல் ப்ரொஃபைல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி டிவைஸ்க்கானது எல்லாமே பக்காவாக செட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து டைரெக்டாக நம்ம ஆப்பை சப்மிட் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஆப் சப்மிட் பண்ணுறதுக்கு ஜென்ரிக் ஐஓஎஸ் டிவைஸ் வச்சுருக்கணும். ஸோ வேறு எந்த டிவைஸோ இல்லாட்டி சிமுலேட்டர்ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டைரெக்டாக வந்து ஜென்ரிக் ஐஓஎஸ் டிவைஸ் தான். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, இது இதை வந்து நம்ம பில்டை வந்து க்ளீன் பண்ணணும். பில் ஃபோல்டர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி பில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பில்டிங் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பில்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சேம் ப்ரொடக்ஷன்ஸில் ஆர்கைவ் அப்படின்னு கொடுத்தோம்னா, ஸோ திருப்பி ஆர்கைவ் வந்து அது கொஞ்ச நேரம் டாஸ்க்காக ஓடிட்டுருக்கோம். ஸோ பில் பண்ணதுனால ஐ திங்க் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் கொஞ்சம் ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்கைவ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து திருப்பி நான் ரன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, பில்ட் வேர்ஷன் வரல, எதுவுமே வரல, ஸ்டேட்டஸ் கீட்டஸ் எதுவுமே வரல. வராதுனால நான் நினச்சிட்டேன்னா, ஸோ நாம் தான் எதுவும் தப்பாக பண்ணிட்டும் போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணால் ஒன்றுமே இல்லை. சரி, எதுக்கும் கிளியர் பண்ணிட்டு திருப்பி பண்ணலாம் அப்படின்றதுக்காக திருப்பி பில்டை வந்து கிளியர் பண்ணிட்டு ஆர்கைவ் பண்ணால் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைரக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் பண்ணலாம், பட் வேலிடேஷன்ஸ் ஆப்ஸும் நம்ம பண்ணலாம். ஸோ வேலிடேஷன்றது ஒன்றும் இல்லை, நம்ம வச்சுருக்க சர்டிஃபிகேட்லேருந்து சர்டிஃபிகேட்டு, பண்டில் ஐடென்டிஃபையரு, அப்புறம் உள்ளே இருக்க ஐகான்ஸு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த வேலிடேட் ஆப். ஸோ இதெல்லாமே வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ பிட்கோடு, அதே மாதிரி ஷிஃப்ட்டு சிம்பிள்ஸு, அப்லோட் சம் இதாக தான், லைக் கிராஷ் ஆச்சுன்னா அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஷிஃப்டோட ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான். ஸோ நான் எல்லாத்தையுமே செக் இன் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டும் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் மேனேஜிங் சைனிங் மேனுவல்ஸ், ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்கு மேனுவல் இருக்கட்டும். ஸோ இதில் வந்து ஸோ கியூஆர் கோட் ஆப் டிஸ்ட்ரிபியூஷன் 8 January 2020. ஸோ அதோட இது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ப்ராசஸ் பண்ணுது. ஸோ சைனிங் ப்ராசஸிங் ஓகே, வேலிடேட். ஸோ நம்ம என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், என்னென்ன, தட் மீன்ஸ் தேர்ட் பார்ட்டி ஆர் செகண்ட் பார்ட்டி ஃபஸ்ட் பார்ட்டி. ஸோ என் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸில் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தோமோ, ஸோ அந்த லைப்ரரிஸ்க்கான வேலிடேஷன்ஸ் இது, அதுக்கானது கூட வேலிடேஷன்ஸ் இது. ஸோ இப்போ வந்து ஐபி ஃபைல் வந்து ஜஸ்ட் செக் பண்ணிட்டுருக்கு, பட் இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். ஸோ ஆப் ஸ்டோர் கனெக்ஷன் நெக்ஸ்ட்டு அப்லோடு. ஸோ எல்லாமே செக்இன். ஸோ மேனுவல் சைன்இன் இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஏற்கனவே இருக்கிறதுனால, ஸோ அந்த டிஃபால்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதே சூஸ் பண்ணியிருக்கு, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரிவ்யூ பண்ணுறது, ஐபிஏ ஃபைல் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கானது இது. ஸோ அப்லோட், ஸோ அப்லோடிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கடைசியாக ஒரு வழியாக எப்படியோ அப்லோட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் இங்கே மொபைல் நெட்ஒர்க் வச்சு தான் நான் ஆக்சஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த வீடியோ அப்லோட்ஸு எல்லாமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ டன். ஆனால் நேற்று இதில் பார்க்கும்போது, ஸோ மொத்தம் வந்து எத்தனை, ஒரு 5-6 பில்டு வந்து கண்டினியூஸாக ஏறி இருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4 பில்டு, அப்புறம் நேற்று ஒரு பில்டு, நேற்று நைட்டு ஒரு பில்டு,
திருப்பி இன்னைக்கு காலில் ஒரு பில்டு. ஸோ பட் என்னென்னா ப்ரோக்ரஸ்லேயும் இருக்குது, பட் அப்லோட் ஆகி முடியல. அப்லோடுன்னு கம்ப்ளீட்டுன்னு இப்போ காமிச்ச மாதிரி இந்த மாதிரி ஓகே டன்னு கொடுக்குற மாதிரி எதுவுமே வரல. ஸோ அதனால் ஃபுல்லாக பிரச்சனை சொல்கிறது. நிறைய வாட்டி பண்ணி பண்ணி பார்த்தாச்சு. ஸோ ஒரு வழியாக வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து ப்ராசஸிங்கிறது வந்து அவைலபிள் ஆகும் போது, ஸோ இங்கே ப்ரிப்பேர் ஃபார் சம்மிட், ஸோ இங்கே ப்ரிப்பேர் ஃபார் சம்மிட்டில் இங்கே பில்டு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ சி, ஸோ என்ன பில்டு வேணும் அப்படின்றது நம்ம இங்கே சூஸ் பண்ணி சப்மிட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தா சப்மிட் ஃபார் ரிவ்யூ ஆகிடும். ஸோ பில்டு வரட்டும், வந்த உடனே பண்ணிடலாம். ஸோ இது மினிமம் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஏன்னா இது அப்லோட் ஆகி ப்ராசஸிங் இருக்கு இல்லையா. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது வந்து நமக்கு வந்து ஸோ ப்ராசஸிங் என்னென்னு கிளியராக தெரியும். ஸோ இப்போ வெயிட் பண்ணுறது. ஒரு வழியாக ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வெர்ஷன் 1.0.1 சாரி 0.0 அப்படின்னு போட்டதில் பில்டு வெர்ஷன் 2 போட்டேன். ஸோ அதில் வந்து ப்ராசஸிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சிம்பிளாக ப்ரிப்பேர் ஃபார் சப்மிட்டில் போயிட்டு, ஸோ இங்கே பில்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பில்டு இடத்துல ப்ளஸ்ன்ற ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பில்டு ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிருக்கோ அந்த பில்டு மட்டும் ஷோ ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணி டன் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இஃப் என்கேஸ் வேணான்னா இது கிளிக் பண்ணி வேறு பில்டிங் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு. ஸோ மார்க்கெட்டிங் வேறு கூட ஆப்ஷனல் தான். ஸோ ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் திஸ் வெர்ஷன், ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகணும்னு வச்சுருக்கேன். ஸோ சேவ் கொடுத்துரு, சப்மிட் ஃபார் ரிவ்யூ. அப்புறம் ஸோ இந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ் கேட்கும். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் கம்ப்ளீஷன்ஸ் ஏதாவது என்கிரிப்ஷன்ஸ் எதாவது இருக்கா அப்படிங்கிறீங்கன்னா இல்லை. ஸோ கண்டென்ட் ரைட்ஸு இல்லை, நம்ம எதுவும் தேர்ட் பார்ட்டி கண்டென்ட்ஸ் எதுவும் ஷோ பண்ணல. ஸோ அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. ஸோ சப்மிட். ஸோ இப்போ வந்து ஆப் வந்து வெயிட்டிங் ஃபார் ரிவ்யூ போயிடுச்சு. ஸோ டு சப்மிட் நியூ பில்ட் யூ மஸ்ட் ரிமூவ் த வெர்ஷன் ஆஃப் த ரிவ்யூ. ஸோ இப்போ ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் ரிவ்யூ தான். ஸோ ஒன்ஸ் ரிவ்யூ முடிஞ்சு ஆப் அப்லோட் ஆனோடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தேவையில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் கண்டினியூஸாக எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.